ஃபேமஸ். நம்ம வந்து பல மீனவ கிராமங்களில் பல தேவைகள் இருக்குன்னு வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு, அதாவது நமக்கு வீடியோ அனுப்புனது யாரும் தெரியாது, வீடியோ பார்த்துட்டு அவங்க போய் இங்கே உதவி பண்ணாங்களே அதுவும் யாருமே தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி நான் வந்து பழையகாயில் போய் பண்ணேன். அவங்க வந்து மூன்று நாளாக தொடர்ந்து உதவிகள் பண்ணியிருக்காங்க. திருச்செந்தூரை சார்ந்த ஒரு தன்னார்வல குடும்பம் தான், அவங்க குடும்பமாக சேர்ந்து பல உதவிகள் பண்ணிட்டுருக்காங்க. முதல் நாள் பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் ஒரு 500 பேருக்கு சாப்பாடு வழங்கியிருக்காங்க. ரெண்டாம் நாள் ஆலந்தில் பல கிராமங்களில் போய் உதவி பண்ணியிருக்காங்க. மூன்றாம் நாளாக பார்த்திங்கன்னா பழையகாயில் புன்னங்காயில் ஆத்தூர் அங்கே போய் அவங்களுக்கு தேவையான உணவுகள் மற்றும் அவங்களுக்கு தேவையான பெட்ஷீட்டு தலையணைகள் அப்படி பார்த்திங்கன்னா பல உதவிகள் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த இதை காட்டுற பாருங்க, இன்றைய தினம் அவங்க வந்து ஜீவநகர்லேருந்து அந்த பழையகாயில் புன்னங்காயில் ஆத்தூர்களுக்கு போயிருக்காங்க. ஏன்னா கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நம்ம வீடியோ போட்டு பார்த்து அவங்க நம்ம யார்ட்டுமே கேட்கல, ஜிபே நம்பர் அனுப்பி பைசா எதுவுமே கேட்காமையே அவங்க வந்து இப்படி பே பண்ணியிருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அமலிப்பட்டிலேருந்து ஒரு அக்காலாம் பேசுனாங்க, ரொம்பவே சந்தோஷம். பார்த்திங்கன்னா பல பேர் உதவி பண்ணிகிட்ருக்கீங்க, நம்ம வீடியோக்கள் மூலமாகவும் சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே எனது நன்றிகள். ஸோ கண்டிப்பாக இன்னும் உதவிகள் தேவை இருக்குது, அங்கே போய் நீங்கள் எல்லாருமே பண்ணிவிட்டு எங்கெங்கே பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்கள் மனவில் ரொம்ப நன்றி வைக்கிறேன். Mm-hmm.